குரலே கொடுக்காம ஒரு ஒடுக்கப்படுற ஒரு முஸ்லீம் சமுதாயம் இன்னும் இருக்கு. சைனால உள்ள உய்கர் முஸ்லீம் பத்தி இதுவரைக்கும் யாருமே பெருசா பேசல. சீன அரசு வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 65 அடையாளங்களை சொல்றாங்க. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றத சொல்றாங்க. வெளி நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட தொடர்பு இருக்கிறது, இது மாதிரி நிக்காப் அணியறது, அப்புறம் பேங்க்ல வட்டி வாங்காம இருக்கிறது. லிஸ்டே காமெடியா இருக்கும். முஸ்லீமா இருந்தா டெரரிஸ்ட்னு வழக்கம் போல சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு இந்த 75? கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல ஒரு நாசி பாசிச அரசை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவங்க குழந்தையா இருக்கும் போதே திணிக்கத்தான் முயற்சி பண்றாங்க. இவங்க 18 வரைக்கும் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்கறது இல்லீகலா ஆக்கி சொல்லி கொடுக்கறவங்களெல்லாம் கைது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்கி நாயக் கூட ஒரு ஸ்பீச்ல சொல்லும் போது உலகத்திலே அகார்டிங் டு மீ டுடே மேக்சிமம் தட் முஸ்லிம்ஸ் ஹவ் பீன் பெர்சிக்யூட்டட் இன் ஷிங்கான் சைனா. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பப்படுத்தக்கூடிய ஒரு குழுனா நான் பாலஸ்தீன் சிரியா அவங்களெல்லாம் விட இந்த உய்கர் முஸ்லீம்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால கொல்லப்பட்டாலும் அவங்களால அல்லாஹ் அக்பர்னு சொல்ல முடியும், அவங்களால தொழுக முடியும், இதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. ஆனால் உய்கர் முஸ்லீம்களுக்கு அது கூட கிடையாது. ஈடிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும், அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாயில் எஸ்ஏஓடைய மாநில தலைவர் நாகூர் ரிஸ்வான் இணைஞ்சிருக்காரு. அஸ்லாம் வலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்லாம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண உங்களை கூப்பிட்டோன்னா, பொதுவாக உலகம் முழுக்கையே எல்லா பகுதியிலையுமே முஸ்லீம்கள் வந்து ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ பாலஸ்தீன் எடுத்துக்கோங்க, சிரியா எடுத்துக்கோங்க, ஜம்மு காஷ்மீரில் இப்படின்னு எல்லா இடமும் தெரியும். ஆனால் அந்த செய்திகள்லாம் நிறைய பரவலாக பேசப்படுது. குரலே கொடுக்காமல் ஒரு ஒடுக்கப்படுற ஒரு முஸ்லீம் சமுதாயம் இன்னும் இருக்குது. இப்போ மியான்மருக்கு கூட நம்ம நிறையா குரல் கொடுத்து பார்த்துருக்கீங்க. ஆனால் உய்கர் முஸ்லீம், சைனாவில் உள்ள உய்கர் முஸ்லீமை பற்றி இதுவரைக்கும் யாருமே பெருசாக பேசலை அப்படின்றதுனால இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தான் உங்களை கூப்பிட்ருக்கோம். ஸோ உய்கர் முஸ்லீம் அப்படின்னா யார், இவங்க எங்கே இருக்காங்க? உய்கர் முஸ்லீம் சைனாவில் இருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து சைனா அப்படிங்கிறது தங்களுடைய நாடு அப்படின்னு அவங்க கருதலை. ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படிங்கிற இதில் தாங்கள் வசிக்கிறதா தான் அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம மத்தியில் வந்து ஈஸ்ட் துர்கிஸ்தான் யார்ட்டையாவது போய் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. அதனால புரிதலுக்காக சொன்னேன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளில் இவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்திலிருந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலை இருக்குது. அவங்க புலம்பெயர்ந்து மேற்கத்திய நாடுகள் இப்படி வெவ்வேறு நாடுகளுக்கு போய் அங்கேருந்து இந்த அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அம்பலப்படுத்துகிறாங்க. அது வழியாக தான் இப்போ நமக்கெல்லாம் கூட இந்த விஷயம் தெரிய வருது. சைனாவில் ஒரு 1.5%லேருந்து 2% தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதில் இவ்வளோதான் பாப்புலேஷனா? ஆமாம், மொத்த பாப்புலேஷன்லேயே அதான். இந்தியாவுக்கு, இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் பாப்புலேஷனை கொண்டிருக்கு. ஒரு 140 கோடி கொண்டிருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு 20 மில்லியன் முஸ்லீம்கள் வந்து சைனாவில் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் வந்து இந்த உய்குர் இனத்தை சேர்ந்தவங்க, மற்றொரு பாதி வந்து ஹூய் இனத்தை சேர்ந்தவங்க. இப்போ உய்குர் இனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க துருக்கி இன பிரிவில் வராங்க. ஹூய் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சைனீஸ் தான். அங்கே இருந்து சைனீஸாகவே இருந்து முஸ்லீமாக மாறினவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இதில் அப்ரஷன், இந்த ஒடுக்குமுறைங்கிறது உய்குர் முஸ்லீம்களுக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்குது. சைனாவோட வெஸ்டர்ன் சைடில் வந்து இந்த துர்கிஸ்தான், ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படிங்கிறது இருக்குது. அதை சுற்றி தான் கசகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இப்படியான நாடுகள் வந்து அதை அந்த குறிப்பிட்ட ரீஜியனை துர்கிஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க ஈஸ்ட் துர்கிஸ்தான், அதோட ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ஓட்டமன் எம்பையர் காலத்தில் தான் இங்கே வந்து இஸ்லாம் வந்தது ஒரு மன்னரால் அப்படின்னு படித்தோம். அது மட்டும் இல்லாமல் லேட்டர் 80s வந்துட்டு இங்கே வந்து சிஜிங் அப்படின்னு ஒரு ஆள் மூலமாக தான் இந்த இடம் வந்து சைனாவோட ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. அப்புறம் தான் இதுக்கு வந்து சிஞ்சியாங், முன்னாடி இது ஈஸ்ட் துர்கிஸ்தான் இருந்துச்சா, அப்புறம் சிஞ்சியாங்னு இதுக்கு பேர் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது கூட அந்த ஊர் மக்கள் வந்து தன்னை சிஞ்சியாங்னு அழைக்கிறத விரும்ப மாட்டுறாங்க. இவங்க ஈஸ்ட் துர்கிஸ்தான்னு அடையாளப்படுத்துகிறாங்க. இது எந்த அளவுக்குன்னா, இப்போ வந்து இஸ்ரேலில் தான் பாலஸ்தீன் இருக்குதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அநீதியாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு சிஞ்சியாங் தான் வந்து ஈஸ்ட் துர்கிஸ்தான்னு சொல்கிறது. ஸோ அவங்க வந்து தன்னை வந்து சைனீஸ் ஆக்குபைடு துர்கிஸ்தான் சொல்கிறது தான் விரும்புகிறாங்க. ஆமாம், இப்போ சிஞ்சியாங் அப்படிங்கிறது சைனா சொல்கிறது, இன்னைக்கு அஃபிஷியலான பேராக அதுதான் சொல்லப்படுது. ஈஸ்ட் துர்கிஸ்தான்ங்கிறது அந்த மக்கள் அந்த இடத்த காலாகாலமாக எப்படி பார்த்து வந்தாங்களோ அந்த கண்ணோட்டத்திலிருந்து வர்றது.
அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொன்னால், முத முதல்ல அவங்க இஸ்லாத்துக்கு வந்த ஒரு துருக்கிய இனக்குழுனா அது உய்வூர் முஸ்லீம்கள் தான். அங்கே ஒரு ஒரு சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு, சுல்தான் சாது புக்ரா கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரோட பீரியட்ல தான் வந்து அங்க இஸ்லாம் வந்திருக்கு. அவர் வந்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனாரு. அவரு அந்த பின்னணியில தான் அந்த பகுதி வந்து ஃபுல்லா வந்து முஸ்லீம்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் உஸ்பெக்குகள், மத்த கசக்கு, இது மாதிரி மத்த இனக்குழுவை சேர்ந்த துருக்கி இனக்குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் பின்னால அதுக்கப்புறம் தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அது வந்து உய்குர்கள் பத்தி நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம். ஈஸ்ட் துருக்கிஸ்தான் அப்படிங்கிறது எப்ப சிஞ்சியாங் அப்படின்னு பெயர் மாத்தப்படுதுன்னு சொன்னா, 1884 அங்கே ஒரு டைனாஸ்டி உருவாகுது, சின் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சின் எப்படி கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் சரியான்னு தெரியல, சின் டைனாஸ்டி. அது உருவாகிற பின்னணியில தான் அது வந்து சிஞ்சியாங் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுது. அதோடைய பொருளே என்னன்னு சொன்னால், நியூ லேண்ட் அப்படிங்கிறது தான். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிற ஒரு பகுதி, அவங்க புதுசாக உருவாக்குன ஒரு பகுதி, ஆக்கிரமித்த ஒரு பகுதி. அதனால் வந்து அது வந்து நியூ லேண்ட் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சிஞ்சியான்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் அதோடைய அஃபிஷியலான பேர் அதுவாக தான் இருக்குது. ஈஸ்ட் துருக்கிஸ்தான்ங்கிற பேர்லாம் பயன்படுத்தினா அங்கே இருக்கவங்களுக்கு சட்ட ரீதியாக பிரச்சனை வரும், இல்லீகல் சொல்றது அப்படிங்கிற நிலை இருக்கு, தேச துரோகம் மாதிரி. ஆமா, இன்னும் வந்து ரேஸ் ரீதியாகவே இந்த உய்கர் முஸ்லீம் வந்து ஒரு துருக்கி இனத்தை சார்ந்தவங்களாகவும், இந்த மற்றவங்களும் வந்து சைனீஸாக இருக்காங்க. இவங்க வந்து ரேஸாகவே சைனீஸை கொண்டவங்க இல்லை அப்படின்றதையும் கூடுதலாக படித்தோம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, எதன் காரணமாக வந்து இவங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க? கொடுமைனா எந்த மாதிரினா, ஒரு உய்கர் முஸ்லீமாக இருந்தால் அவங்க தாடி வளர்க்கக்கூடாது, அவங்க வந்து தொழுக பண்ணக்கூடாது, அவங்க வந்து மற்ற பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு, குரான் படிக்கக்கூடாது, குரான் மொபைலில் கூட குரான் வச்சுக்கக்கூடாதுன்னு ஒரு பேசிக் ரிலீஜியஸ் ரைட்ஸு கூட மறுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக்கி நாயக் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லும் போது, உலகத்திலே அக்கார்டிங் டு மீ டுடே மேக்ஸிமம் தட் முஸ்லீம்ஸ் ஹவ் பீன் பெர்சிக்யூட்டட் இன் ஷிங்கான் சைனா. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய, கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு குழுனா நான் பாலஸ்தீன், சிரியா அவங்களெல்லாம் விட இந்த உய்கர் முஸ்லீம்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால கொல்லப்பட்டாலும் அவங்களால அல்லாஹ் அக்பர்னு சொல்ல முடியும், அவங்களால தொழுக முடியும், இதுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்குது. ஆனால் உய்கர் முஸ்லீம்களுக்கு அது கூட கிடையாது. முஸ்லீமாக இருக்கிறதே ஒரு குற்ற செயலாகவும் ஒரு மென்டல் இல்னஸாகவும் பதிவு செய்கிறாங்க. ஸோ இன்னும் எந்த மாதிரியெல்லாம் அங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அவங்களெல்லாம் வந்து ரீ எஜுகேஷன் சென்டர், கன்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் பாடத்திட்டம் நடத்தி இவங்களை வந்து தீவிரவாதத்துலேருந்து மீட்டெடுக்கிறோன்னு சொல்லி முஸ்லீம்லேருந்து கம்யூனிஸ்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி போகிறது. நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டோட தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி, மற்ற பகுதி முஸ்லீம்கள்லேருந்து இவங்க பிரச்சனை மாறுபடுறது இந்த குறிப்பிட்ட புள்ளியில் தான். இவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதே அங்கே வந்து டெரரிசமாக பார்க்கப்படுது. முஸ்லீம் பேர் வந்து அரபியில் வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் இருக்குது. மற்ற பகுதியில் அப்படியான ஒரு நிலைங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கே வந்து ஒருத்தர் தாடி வைக்க முடியாது, அங்கே யாரும் தொழுவ முடியாது. குவாண்டனாமோ பே சிறை ரொம்ப அமெரிக்கா வந்து முஸ்லீம்களை நிறைய பேரை ஒடுக்குனாங்க, அங்கே நிறைய பேர் சிறையில் சித்திரவதை எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அங்கே கூட தாடி வச்சுக்க முடியும், தொழுவெல்லாம் முடியும். அப்படியா? ஆமாம். ஆனால் இங்கே அதுக்கு கூட அனுமதி கிடையாது. இன்னொரு ஒரு ஒரு விசித்திரமான ஒரு தகவல், ஆனால் அது ரொம்ப ஒரு துயரத்தை தரக்கூடிய ஒரு தகவல்னு சொல்லலாம். என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருக்குமே வந்து மொட்டை அடிச்சிடறாங்க. அது வந்து ஒரு பரவலா அங்க வந்து மேற்கொள்ளப்படுது. அதுல அந்த மொட்டை அடிச்சு வர முடி இருக்குல்ல, அதை வந்து லாபத்துக்கு அதை வந்து வித்து பணம் ஈட்டுறாங்க. அப்படியான ஒரு நிலை கூட வந்து அங்க இருக்கு. இந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் வெவ்வேறு பகுதியில் இல்லை. உண்மையாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, உய்குர் முஸ்லீம் பற்றி படிக்கும் போது தொடக்கத்தில் நான் என்ன நினச்சேன்னா, ஃபேக் நியூஸ்ன்னு தான் நினச்சேன். அப்படியா? இப்படிலாம் வந்து ஒரு அரசு நடந்துக்காது மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடக்கத்தில் இருந்துச்சு. எப்படி இவ்வளவு கொடுமைப்படுத்துவாங்களா, பேர் கூட வைக்கிறதுல பிரச்சனை வருமா, தாடி வச்சா அதை அந்த அதை பிடிப்பாங்களா, பள்ளிவாசலுக்கு விட மாட்டாங்களா, பள்ளிவாசலில் இடிப்பாங்களா, இவ்வளோ மோசமாக இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு வந்துச்சு. ஆனால் அதை பற்றி தொடர்ச்சியாக படிக்கும் போது தான் நமக்கு ரியாலிட்டி புரிஞ்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய உய்குர் முஸ்லீம்கள் அங்கேருந்து வெளியாகி வெவ்வேறு நாடுகளுக்கு வந்து அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும்போது நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வந்து தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னும் வந்துட்டு இந்த இஷ்யூ வந்து எப்போ வெளியே தெரிய வந்துச்சுன்னா, இந்த 2015-16 வாக்கில் தான் இது வந்து வெளியே வருது. ஒரு 2018 சோஷியல் மீடியாவில் ரொம்ப பூம் ஆகுது. ஸோ இதை கொண்டு வந்ததெல்லாம் வந்து நான் முஸ்லீம்ஸ் தான். அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்குதுன்னு அப்படின்னு வெளி உலகத்துக்கே சொன்னாங்க. ஆனால் சைனா வந்து என்ன சொல்கிறதுன்னா, இல்லை நாங்கள் அப்படிலாம் பண்ணலை, நாங்கள் வந்து அவங்கள வந்து நேர்வழி தான் படுத்துகிறோம்,
அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப்ஸ் கொடுக்கறதுக்கும் அவங்கள இன்னும் மேம்படுத்த அவங்க ரொம்ப பிற்போக்காக இருக்காங்க, அவங்கள நாங்கள் முற்போக்காக மாற்றுறோன்றதை தான் அவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டாக வச்சு இந்த மாதிரியான கொடுமைகள் எதுவும் பண்ணப்படலைன்னு மறுக்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்க இன்னும் வீடியோ எவிடன்ஸ்லாம் தெளிவாக வர ஆரம்பிக்குது. இப்போ ரீசெண்டாக கூட முதல்ல உய்கிர் மொழியில் திருக்குறான மொழிபெயர்த்த அந்த ஸ்காலர் வந்து அவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க. இப்போ அவர் மௌத்தாவும் ஆயிட்டார் அந்த ஜெயிலில் இருந்துட்டு. இது மாதிரி அங்கே சைனாவில் அந்த உய்கிர் பகுதியில் மட்டும் எந்தளவுக்கு இருக்குன்னா, ஒரு நார்மலாக உய்கிர் முஸ்லீம் வெளியே நடந்து போகிறான்னா அவனை ஸ்கேன் பண்ணி சிசிடிவி கேமரா மூலமாக இவன் யார் என்னன்னு ரெக்கார்ட் பண்ணுற லெவலுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணி இவங்க இஸ்லாமை பின்பற்றுறாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள இஸ்லாம் இருக்கா இல்லையான்றத தான் பிரதானமாக வைக்கிறாங்க. ஸோ அது இல்லைன்னா மட்டும்தான் அவனால் நிம்மதியாக வாழ முடியுது. அங்கே வந்து 18 வயசுக்கு முன்னாடி இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது அங்கே தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 18 வயசுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை சொல்லி கொடுத்தா அது சட்டவிரோதம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு பையன் வந்து அப்படி கடைபிடிச்சா அதுவும் சட்டவிரோதம். 18 வயசுக்கு மேலே தான் பள்ளிவாசலுக்கே அலோவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. சைனாவில் மற்ற பகுதியில் நான் சொல்லலை, இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஈஸ்ட் துர்கிஸ்தானில் அந்த நிலை இருக்குது. இது ஒரு உய்கூர் முஸ்லீமே ஒருத்தர் அப்துல் ரஷீதுங்கிறவர் சொன்னார், 18 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு ஒரு வேளை மார்க்கத்தை ஒரு பேரண்ட்ஸ் போதிச்சாங்கன்னா அவங்க சிறையில் இருக்கணும் அல்லது அவங்க ஃபைன் கட்டணும். அதோட நிலையை பொறுத்து மாறுது. அவங்க சில பேருக்கு ஃபைன் விதிக்கிறாங்க, சில பேர் வந்து சிறையில் அடைக்கிறாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து அங்கே ஒடுக்கப்படுது. இன்னும் வந்து பள்ளியாசல்லாம் பாரா மாற்றி அங்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு புத்திஸ்ட் பெண்ணோட டான்ஸ் முறையை கூட ஒரு பள்ளியாசலில் வச்சு ஷூட் பண்ணி வெளியே வந்துச்சு. நோன்பு வைக்கிறது ஒரு பிரச்சனையாகவும் இன்னும் ஹிஜாப் அணிகிறது ஒரு பிரச்சனையாகவும் காட்டிகிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா, எதனால் இப்படி பண்ண ஆரம்பித்தாங்க, அதோட பிரதான காரணம் என்ன? ரெண்டு விஷயம் நம்ம வந்து பிரதானமான காரணமாக கருதலாம். என்னன்னு சொன்னால், ஒன்று இஸ்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அவங்க கம்யூனிச ஆட்சி நடக்கக்கூடிய ஒன்று, முழு சைனாவும் கம்யூனிஸ்ட்டுகளாக தான் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. முழுசாக செக்யூலரைஸ் பண்ண தான் விரும்புகிறாங்க. அதுக்கு இந்த கொள்கை வந்து அவங்களுக்கு தடையாக இருக்குது. அதே மாதிரி அதோட இணைஞ்சு வர்ற அந்த அவங்களுடைய அடையாளம், கலாச்சாரம் எல்லாமே வந்து இஸ்லாமியப்பட்டிருக்குது. அது வந்து இவங்க ஒரு தடையாக பார்க்குறாங்க. இது ஒன்று. இஸ்லாம் தான் பிரச்சனைனா, சைனாவோட மற்ற பகுதியில் முஸ்லீம்களாக இருக்கிறது வந்து ஒரு பெருசாக குற்றமாக பார்க்கப்படலைல்ல, அது ஒரு ஒரு சைடு இருந்தாலும். ஆனால் உய்கிரில் முஸ்லீமாக இருக்கிறது ஏன் ரொம்ப பிரச்சனையாகுது? அது வந்து தனி ஒரு பிராந்தியம், அங்கே தான் வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்க. சைனாவில் எந்த இடத்துலையும் அப்படி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஹூய் இன முஸ்லீம்கள்ங்கிறவங்க விரவி வாழ்கிறாங்க, வெவ்வேறு பகுதியில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து மொத்தமாக வசிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் பேராக இருப்பாங்க. உய்குர்களும் சைனாவில் வெவ்வேறு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் செறிவாக பெரும்பான்மையாக வசிக்கிறதுங்கிறது இந்த ஈஸ்ட் துர்கிஸ்தான். அந்த இடத்துல வந்து இது சைனாவுடைய அந்த அதிகாரத்தை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க. அங்கே அப்படியான ஒரு சிந்தனை போக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சைனாவுக்கு அந்த இடத்த ஒரு தனியாக ட்ரீட் பண்ணுற ஒரு நிலைக்கு தள்ளுது. ஓகே, அங்கே இஸ்லாம் மட்டும் பிரச்சனை இல்லை. எப்படின்னா இப்போ இந்தியாவோட நாங்கள் ஜம்மு காஷ்மீர் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எப்படி ஒரு பிரச்சனையாக்கப்படுதோ அதில் இஸ்லாமும் ஒரு பிரச்சனையாகுது. அதே மாதிரி தான் இந்த உய்கிர் மேட்டரையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து நாங்கள் வந்து சைனாவை சேர்ந்தவங்க இல்லை, ஈஸ்ட் துர்கிஸ்தான்றது தனி பிரஞ்சியம், ஸோ எங்களுக்கான தனி சட்டமும் ஆட்சி முறையும் வேணுன்றாங்க. கரெக்டாக அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த நிலம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தா இருக்கு. உய்கூர் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுறதுக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் காரணமா இருக்குது. என்னன்னு சொன்னா, அந்த ஈஸ்ட் துர்கிஸ்தான் அப்படிங்கிறது வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருக்குது. அந்த பகுதியிலேருந்து தான் இந்த சைனாங்கிறது நிறைய பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி. அவங்க கண்ட்ரியிலேருந்து ஐரோப்பாவுக்கோ அல்லது மத்திய ஆசியாவில் பிற பகுதிகளுக்கோ போகிறது அப்படிங்கிறது ஈஸ்ட்டு துர்கிஸ்தான் வழியாக தான் போக முடியும். அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு ரொம்ப பாப்புலரான ஒரு இது இருக்குது. என்னென்னா அதான், அது வழியாக தான் அவங்க வணிக பாதை வந்து போடுறாங்க. அப்போ அது எல்லாமே இந்த உய்கூர் முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதியை கிராஸ் பண்ணி போறதா இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. அந்த இவங்களை தனி நாடா விட்டா இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கும். அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது நல்லா இருக்கும். ஒரு உய்கூர் முஸ்லீம் ஒரு இன்டர்வியூல குறிப்பிட்டிருந்தாரு. என்னன்னு சொன்னார்னா, சைனாவை ஒரு டிராகன்ங்கிற மாதிரி அவரு ஒரு உவமையா சொன்னாரு. ஒருவேளை ஈஸ்ட் துர்கிஸ்தான்ங்கிறது அதிலிருந்து வரக்கூடிய வளங்கள், அது ஆயில் அண்ட் கேஸ் அங்கே அதிகம், இயற்கை வளங்கள் அதிகம். இது மூலமாக சைனா பெரிய அளவில் வந்து சைனா வந்து இதனால் பலனடையுது. ஒருவேளை ஈஸ்ட் துர்கிஸ்தான் இவங்க கையில் இல்லைன்னு சொன்னால் டிராகன் செத்துரும் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு அந்த இடம் முக்கியத்துவம் உள்ளது அவரோட உவமை வழியாக நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இவங்க வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி இம்போர்ட் பண்ணுறதுக்குமே சரி
இந்த வழிபாதைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட பகுதியில் எடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸு இவங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை வந்து இப்படி தனி கவனம் செலுத்தி அதை முறியடிக்க பார்க்குறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2013 இந்த இப்போ இருக்கிற அதிபர் ஷி ஜின்பிங் இவர் வந்து ஆட்சிக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் நிலைமைகள் ரொம்ப மோசமாக தீவிரமாக மாறி இருக்கு. நீங்கள் கடந்த 70 சைனாவில் இந்த குறிப்பிட்ட பகுதியை சைனாவால் முழுசாக ஆக்குபை பண்ண முடியலை. அங்கே இன்றைக்கும் வந்து அவங்க சீனமயப்படலை அங்கே இருக்கிறவங்க. அப்போது நான் வந்து 10 அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த ஒடுக்குமுறை அப்படிங்கிறது அவர் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கூர்மையாயிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய புத்தகம் ஒன்று இருக்குது, அதை வந்து எல்லாரும் படிக்கணும்னு நிர்பந்திக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே அது இருக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் அவருடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்கிறாரு. கவர்மெண்ட்டை பற்றி, எப்படி ஒரு குடிமக்கள் இருக்கணுங்கிறத பற்றி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் அதை வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம்லாம் அதுக்கப்புறம் ஏற்படுது. இது வந்து 2013 பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் வெளிவந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 2017-18 வாக்கில் தான் இதெல்லாம் வெளியே வருது. அங்கேருந்து சில மீடியாக்கள் வந்து சில விஷயங்களை லீக் பண்ணுறாங்க. அது வழியாக தான் இங்கே இவ்வளோ பெரிய கொடுமைகள் வந்து இங்கே இழைக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் வந்து வெளியுலகத்துக்கு வருது. இதில் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இன்னைக்கு உய்குர் முஸ்லீம் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க. அது நீலி கண்ணீர் தான் வச்சுங்களேன், அப்படி இவங்களுக்கு அவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னால் ஈராக்கு, ஆப்கானிஸ்தான், பாலஸ்தீன் மற்ற விஷயத்துலலாம் எங்கே போனாங்கன்னு வருது. ஆனால் குரல் அவங்க சைனா அவங்களுக்கு எதிரான ஒரு தரப்பாக இருக்கிறதுனால இது ஒரு சாக்கு, இவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு இப்படி கூட ஒரு இது, இப்போ அமெரிக்கா குரல் கொடுத்தா அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஐயம் கூட சில பேர் சோசியல் மீடியா இதிலலாம் எழுப்புறாங்க. ஆனால் சொல்லப்போனால் அது ரொம்ப தவறானது, ரொம்ப மோசமான ஒரு ஐயம் தான் வச்சுங்களேன். அம்மே அப்போ எது சரி எது நியாயம் தான் நம்ம பார்க்கணும். 2013 முன்னாடியும் ஒடுக்குமுறையெல்லாம் இருந்திருக்கு, அதோட தொடர்ச்சி தான் 2013 அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின காலகட்டத்தில் 2009 ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, திருப்பு முனையாக உய்குர் மக்களோட இதில் அமைஞ்சதாக சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால் ஈஸ்ட் துர்கிஸ்தானுடைய தலைநகர் உருங்கி அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த இடத்துல வந்து உய்குர் முஸ்லீம்கள் நிறைய பேரை வந்து கொன்றிருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹான் இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் கிளாஷெலாம் கூட ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சைனா முழுக்க இருக்கக்கூடிய உய்குர் முஸ்லீம்களோட நிலை, அவங்கள பற்றின பார்வை எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கு. முன்னாடியுமே இதே நெருக்கடி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அப்புறம் தான் நெருக்கடி வந்து ரொம்ப கூடியிருக்கு. அந்த பின்னணியில் தான் இப்போல்லாம் வந்து அவங்க மேலே இந்த ஹான் கல்ச்சர், இந்த ஒட்டுமொத்த அந்த சீனாவில் இருக்க பிற இனம், அதுதான் ஹான் இனம்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய கல்ச்சர் அவங்க மேலே திணிக்கிறது, கம்யூனிசத்தை அவங்க மேலே திணிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்மை அடைஞ்சிருக்குது இந்த காலப்பகுதியில். இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பில் நிறைய வகையான சித்திரவதைகள் கொடுக்கப்படுது. அது சம்மந்தமாக நிறைய டெஸ்டிமனிஸ் ஒப்புதல் வாக்கு மூலம்லாம் நமக்கு இணையத்திலேயே கூட கிடைக்கணும். அவசியம் நம்ம வந்து அதெல்லாம் தேடி பார்க்கணும், எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கிற அந்த விஷயம் நமக்கு அப்பதான் புரியும். கேம்ப்ல வந்து பட்டினி போடுறாங்க மக்களை, அது வந்து அங்க நடக்குது. பட்டினி போடுறது, பெண்களுக்கு வந்து கருத்தடை மாத்திரை கொடுக்கறது, பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குறது, இதெல்லாமே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் வெளியே உள்ளவங்கள கூட அந்த முஸ்லீம் உய்குர் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள அனுமதிக்கிறது, அங்கே பிராத்தல் நடத்துறது உட்பட சீன அரசு வந்து பண்ணியிருக்கு. இந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கு. They had an electric baton. I didn't know what it was. It was pushed into my private parts and I was tormented with electric shocks. ஒரு குர்ஆன் டீச்சர் அவங்கள வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அவங்கள முழுமையாக அவங்களுடைய ஆடையை அவிழ்த்து நேக்கடு அவங்கள வந்து இருக்க வச்சு அவங்க மேலே வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க சீன அதிகாரிகள். சிறுநீர் கழிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ஒதுவெல்லாம் செய்வீங்கல்ல, இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமாக ஒரு மிருகத்தனமாக வந்து சீன அரசு நடந்துக்குது. சீன அரசு வந்து தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு 75 அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த அடையாளங்கள்லாம் கேட்கும் போதே அது சாதாரண முஸ்லீம்கள் கடைபிடிக்கிற அடையாளமாக இருக்குது, முஸ்லீம்கள் கடைபிடிக்கிற பழக்க வழக்கமாக இருக்குது. ஒரு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றது சொல்கிறாங்க, வெளி நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட தொடர்பில் இருக்கிறது, துருக்கி மாதிரியான பகுதியில், மத்திய கிழக்கில் பகுதியோட தொடர்பில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து டெரரிஸ்டாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நிக்காப் அணிகிறது, அப்புறம் பேங்க்கில் வட்டி வாங்காமல் இருக்கிறது, பேங்க்கில் வந்து அவங்க பணம் போடாமல் வீட்டில் சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தீவிரவாதத்தோட அடையாளமாக பார்க்கப்படுது. ஆனால் நமக்கு தெரியும் அது வந்து சில பேர் வந்து
இன்ட்ரெஸ்ட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது வாங்கவே கூடாதுங்கிறது பின்னணியில் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து டெரரிஸ்டாக இருக்கக்கூடியவங்களோட ஒரு அடையாளமாக வந்து அந்த அரசு முன்வைக்குது. அப்படியான அடையாளங்களுக்கு உட்பட்டு யாரெல்லாம் வராங்களோ அவங்க தீவிரமாக கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அனுப்பப்படுவாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்புங்கிறது வேற, பிரிசன்ங்கிறது வேற. ஓகே, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிறது ஷார்ட் டைமாக கூட அனுப்பி இதுமாரி ஒருத்தன் அந்த சிக்னேச்சர்லாம் வெளிப்படுது, அந்த சைன்லாம் வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்கள கொண்டு போயிட்டு அந்த கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மூணு மாதம், சில பேருக்கு 6 மாதம், அவங்க எந்த லெவலில் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்கள வந்து திருத்தி அனுப்புறதா சொல்றாங்க. அப்பதான் உள்ள போனா அந்த நாட்டோட தேசிய கீதத்தை பாடுறது அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டெய்லி கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பன்றிக்கறிய உன்ன சொல்றது இது மாதிரி கூட சொல்லுவாங்க. ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க உண்ண மாட்டான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களுடைய ஒரு இது லிஸ்டே காமெடியா இருக்கும். முஸ்லீமா இருந்தா டெரரிஸ்ட்னு வழக்கம் போல சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு இந்த 75 அதுக்கு இப்படி சொல்றாங்க, அது ஒரு 75 சைன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அரபி கத்துக்கிறதுமே அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அரபி அல்லது துருக்கிய மொழி, ஏன்னா அவங்க டர்க்கு இன குழுவை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க வந்து டர்க்கிஷ் வந்து கற்றுக்குவாங்க. அப்போது அதெல்லாம் வந்து இவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அரபி டர்க்கிலாம் கற்றுக்கிறது வந்து அவங்கள ரேடிகலைஸ் பண்ணோம், தீவிரவாதத்தை நோக்கி அவங்கள கொண்டு போவோம் அப்படின்லாம் சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நம்ம நுட்பமாக பார்க்கலாம். என்னென்னா ஜார்ஜ் புஷ் 9/11 அட்டாக்குக்கு பிறகு வார் ஆன் டெரர் அறிவிக்கிறாரு தீவிரவாதத்துக்கு எதிரான போர்னு. அப்போது கையாண்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சைனாவும் கையாளுது. தீவிரவாதங்கிறத ஒரு சாக்காக சொல்லி அவங்கள முழுசாக ஆக்குபை பண்ணுறது, ஒடுக்கிறது, அதெல்லாம் வந்து அமெரிக்கா செஞ்சு அதே பாணியை இவரும் ஃபாலோ பண்ணுறாங்க. உலகம் முழுக்கவே முஸ்லீம்களை ஒடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக கிடைச்ச இது எல்லா பாசிச அரசுக்கும், ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்க எல்லாருக்கும் இந்த தீவிரவாதம் தான் முஸ்லீம் மேலே வைக்கிறதுல பெரிய ஈஸியான இதாக போச்சு. அந்த பகுதியில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனா பண்ணியிருக்கு, எக்கச்சக்க இன்வெஸ்ட்மெண்ட்டு சைனா பண்ணியிருக்கு. அதுல இருந்தெல்லாம் அவங்களுக்கு பலன் எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, இந்த முஸ்லீம்களுடைய அடையாளம், பண்பாடு, இவங்க வந்து சீனர்களா கம்யூனிஸ்டா தன்னை உணராம இருக்கிறது, அதெல்லாம் பெரிய பிரச்சனையா பாக்குறாங்க. அப்போ தன்னுடைய இன்டெகிரிட்டி பாதிக்கப்படும், அல்லது தன்னுடைய நாட்டில இருந்து இவங்க ஒரு நாள் வந்து தனி நாடு கேட்டு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம்லாம் சீனாவுக்கு இருக்கு. ஆனா அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமானது, சமமானது, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாதுன்னா கதெல்லாம் விட்டுட்டு அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சுட்டு எந்த ஹிட்லர் லெவலுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஹிட்லர் ஹிட்லர் யூதர்களுக்கு பண்ணதை அப்படியே கொஞ்சம் வெரைட்டியாக இங்கே வந்து இவங்க முஸ்லீம்களுக்கு பண்ணுறாங்க. இடையில கூட ஒரு மூவி பார்க்க முடிஞ்சு, த பாய் இன் த ஸ்ட்ரிப்டு பைஜாமான்ஸ்னு. அது என்னன்னா ஒரு யூதர்களாக எடுத்து இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டர் கேம்ப்ல போட்டு ஹிட்லர் வந்துட்டு வேலை வாங்கிட்டே இருந்து அவங்களால வேலை செய்ய முடியாத நிலைமை வரும் தூக்கி எரிச்சிடுறான். ஸோ எக்ஸாக்டாக இதே மாதிரி வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு கேம்பை இப்படி வச்சுட்டு அவங்கள வந்து அவங்களோட மதத்தை விடணும், அதை பின்பற்றக்கூடாது, குரானை படிக்கக்கூடாது, இன்னும் வேறு விதமாகவே குரானை ரீமாடல் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்களை வந்து கம்யூனிஸ்டன்ற பேரில் ஒரு நாசி பாசிச அரசை வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவங்க குழந்தையாக இருக்கும் போதே திணிக்கத்தான் முயற்சி பண்ணுறாங்க. இவங்க 18 வயசு வரைக்கும் இஸ்லாத்தை சொல்லி கொடுக்குறது இல்லீகலாக ஆக்கி அதை சொல்லி கொடுக்குறவங்களெல்லாம் கைதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்களோட இந்த சித்தாந்தத்தை திணிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த தடையும் கிடையாது. தடையில் அவங்க தான், அரசே அவங்க அதை திணிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. நீ வந்து ஒரு கருத்தியல் திணிப்பு கூடாதுன்னு சொன்னால் அப்போ உன்னோட கருத்தியில் நீ ஸ்கூலில் திணிக்கக்கூடாது. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு பையன்ட்ட கேட்டிருக்காங்க, ஒரு உய்வூர் முஸ்லீம்கிட்ட வந்து ஜின் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கிளாஸில் கேட்டிருக்காங்க. ஜின்னு தெரியும், அதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னா நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டால், இல்லை அதெல்லாம் கிடையாது, அவங்களோட பயிற்சி முறை இது இப்படி தான் இருக்குது, இல்லை அப்படிலாம் கிடையாது, இறைவன் ஒன்று இருந்தால் தானே ஜின்னெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி மாசேத்துங்க அறிமுகப்படுத்துகிறாங்க ஸ்கூல் லெவல்லேருந்தே. மாசேத்துங் வந்து இந்த சீன உருவாக்கத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அவருக்கு. சைனாங்கிற உருவாது மாவோ மாவோயிஸ்ட் அதெல்லாம் சொல்கிறாங்க. மாசேத்துங் அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் மாதிரி, கம்யூனிஸ்ட் இது இதுக்கு ஒரு ப்ராஃபிட் மாதிரி அவரை ஆக்குறாங்க. ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையுமே அவரோட படம் இருக்கும்னு சொல்றாங்க. அது மாதிரிலாம் ஒரு
திணிப்பு வந்து அங்கே மேற்கொள்ளப்படுது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது. சைனாவோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல ஒய்கூர் முஸ்லீம்கள் இன்னொரு வகையில் அவங்களுக்கு பயன்படுறாங்க. எப்படின்னு சொன்னால், ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஃபோர்ஸ்டு லேபரை வச்சு தான் இயங்குது. சைனாலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிடாஸு, நைக்கு இப்படியான நிறுவனங்கள் வந்து பயனடையுது. அங்கேருந்து காட்டன் உற்பத்தி செய்கிறது, அதெல்லாம் இதில் எல்லாத்துலேயுமே ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது வலுக்கட்டாயமாக ஒருத்தனை ஒரு உழைப்பில் ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது நடக்குது. இது உய்குர் முஸ்லீம்கள் அப்படி கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்துகிறாங்க. ஓகே, அப்படி ஈடுபடுத்தி அதை வந்து இப்படி கார்பரேட் கம்பெனிகள் இது மூலமாக பயனடைகிறாங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த குறிப்பிட்ட அடிடாஸு, நைக்கு, சாரா, H&M இப்படியான பிராண்டெல்லாம் வந்து பலனடையுது. இது வந்து ஒரு எதிர்ப்பை கூட கிரியேட் பண்ணியிருக்குது. அவங்க அதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னும் இப்போ பொதுவாக வந்து உய்கர் முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்றத அங்கங்கே நம்ம பார்த்துருக்கோம், வெளிக்கொண்டு வந்தாலும் முஸ்லீம் நாடுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ உய்கர் முஸ்லீமுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக வந்து முஸ்லீம் நாடுகள் ஏதாவது முன்னெடுப்பு எடுத்தால் தான் அது ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆல்ரெடி அவங்க முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கே பெருசாக குரல் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து அவங்க குரல் கொடுப்பாங்கன்றத எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷனில் கிட்டத்தட்ட 190 நாடுகள் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து 22 நாடுகள் வந்து இந்த மாதிரி சைனாவில் உய்கர் முஸ்லீம்களுக்கு நடக்கிறது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், இதை கண்டிப்பாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் விட்டுருக்காங்க. இந்த 22 நாளில் ஒரு நாடு கூட முஸ்லீம் நாடு கிடையாது, எல்லாமே நான் முஸ்லீம் நாடு. ஸோ நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி பெட்டிஷனை போட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு குரலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பகரமாக இங்கே வந்துட்டு அதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்துட்டு யூஎன்கிட்ட, இல்லை அப்போல்லாம் ஒன்றும் சைனாவில் நடக்கலை, சைனா நல்லா தான் பார்த்துக்குதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய முஸ்லீம் நாடுகள் வந்து இருக்கா. ஸோ இதை கேட்கும்போது எப்படி இப்படி ஒரு துரோகம் பண்ண மனசு வருது? ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லீம் உம்மத்துன்றது ஒரு உடல் மாதிரி. அதில் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு அடைஞ்சால் எப்படி உடலில் ஒரு இடத்துல காயம்பட்டால் மற்ற இடம்லாம் சேர்ந்து அதுக்கு அழுகுது, மற்ற கை வந்து துடைக்குதோ, அது மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்ற முஸ்லீம்கள் அதுக்கு பாடுபடணும், அவங்கள காப்பாற்ற முயற்சிக்கணும்ன்ற. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கண் எதிராக நம்ம முஸ்லீம்களை இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறது கூட விடாமல் இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த முஸ்லீம் நாடுகள் சும்மா இருக்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஸோ வேறு எந்த வகையில் உய்கர் முஸ்லீமுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஸோ அரசாங்கம் ஒரு பவரில் உள்ளவங்க தானே கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். அந்த முஸ்லீம் நாடுகள் பண்ணாததுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது, அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான காரணங்கள் இருக்குது. சைனாவோட வீட்டோ பவருக்கு பயந்து சில நாடுகள் இருக்குது, அது உண்மை. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, பல நாடுகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்கள்ல, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அது நிறைய முஸ்லீம் நாடுகளில், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள், சவுதி போன்ற நாடுகள் எல்லாருமே வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு சைனாவை நம்பி இருக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சீனர்களுக்கு கொடுக்கப்படுது, அது ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அது அவங்களால பண்ண முடியாது, அது இவங்க பண்ணி கொடுக்குறது ஒரு வகையில், அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது வழியாகவும் இவங்க வாய அடைக்கிறாங்க. சைனா மூலமாக இவங்களுக்கு வரக்கூடிய இப்படியான சின்ன சின்ன பலன்களுக்காக முஸ்லீம் உம்மத்தில் ஒரு பகுதி இப்படி பாதிக்கப்படுறத இவங்க வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க. கரெக்டாக அது இன்னும் எந்த அளவுக்குன்னா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு சைனா வந்து அத்துமீறி அட்டாக் பண்ணப்போ மோடி அரசு வந்துட்டு டிக்டாக்கு இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பேன் பண்ணாங்க. பெருசாக சைனாவோட எல்லாத்தையும் பண்ணலை, ஆனால் ஓரளவுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு பாவனமாவது காட்டினாங்க. ஸோ இன்ன வரைக்கும் இங்கே டிக்டாக்லாம் பேன் தான். ஆனால் இந்தளவு ஒரு 1% லெவல் கூட எந்த முஸ்லீம் நாடுகளும் ஒரு கண்டனங்கள் கூட தெரிவிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. சூழலில் யாருமே அதை பற்றி மறந்து அல்லது தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கத்தில் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரியான விழிப்புணர்வு வந்து எல்லா மட்டங்கள்லையும் தேவைப்படுது. அரசியல் ரீதியான அழுத்தம் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா கொடுக்கலாம் இன்ஷால்லா. ஸோ உய்கர் முஸ்லீமை பற்றி பல தகவலை வந்து நம்ம பகிர்ந்து கொண்டோம். இன்ஷால்லா இன்னும் மற்றொரு நிகழ்ச்சியில் அவங்க கூட சந்திக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ உய்கர் முஸ்லீம்களுக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இஸ்லாமிய பதிவுகளுக்கு லீட்யூப் நெட்ஒர்க்ங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்க.